இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX மொபைல். மேக் யூ மூவ் ஃபார் தி வெரி ஃபர்ஸ்ட் டைம். கமிங் யூ வே இஸ் அன் இர்ரெசிஸ்டபிள் காம்பினேஷன் ஆஃப் ஸ்பீட், ஸ்டைல் அண்ட் டெக்னாலஜி. UFX மொபைல்ஸ் எக்ஸெப்ஷனலி ஸ்லீக், totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX mobiles, make your move. வணக்கம். புதுவை ஃபைனான்ஸ் அதிபர் வீட்டில் புகுந்து 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகை பணத்தை திருடிச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். புதுவை வெங்கடா நகரைச் சேர்ந்த பாண்டுரங்கன் என்ற ஃபைனான்ஸ் அதிபர் தனது 4 மகன்களுக்கு திருமணமாகி தனியே சென்று விட்டதால் தனது மனைவி சாந்தியுடன் தனியாக வசித்து வருகிறார். இந்நிலையில் அவர் ஃபைனான்ஸ் நிறுவனத்திற்கும் அவரது மனைவி நடைபயிலவும் சென்றிருந்த பொழுது அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் யாரோ பின்பக்க கதவை உடைத்து உள்ளே சென்று முன்பக்க கதவை உள்புறமாக பூட்டிவிட்டு பீரோவில் இருந்த 60 பவுன் நகை, 20 லட்சம் ரூபாய் பணம் உள்பட 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை திருடிச் சென்று விட்டனர். வாக்கிங் முடித்து திரும்பி வந்த சாந்தி வீட்டின் முன்பக்க கதவு உள்பக்கமாக பூட்டியிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து பின்பக்க வழியாக சென்று பார்த்தபோது திருட்டு போன விவரம் தெரிய வந்தது. இதனை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். தகவல் அறிந்த SP சிவதாசன், பெரிய கடை இன்ஸ்பெக்டர் அங்கப்பன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பார்வையிட்டு கைரேகை நிபுணர்களை வரவழைத்து கைரேகைகளை பதிவு செய்து தனிப்படை அமைத்து திருடிச் சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். புதுவை நகர்பகுதியில் போலீசாருக்கு சவால் விடும் வகையில் நடந்துள்ள இந்த திருட்டு சம்பவத்தால் புதுவையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுவை கருவடிக்குப்பம் வெள்ளவாரி வாய்க்காலில் யாரோ ரசாயன கழிவை ஊற்றிச் சென்று விட்டதால் அப்பகுதி மக்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகினர். இதனை கண்டித்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை கருவடிக்குப்பம் தேவகி நகர் அருகே வெள்ளவாரி வாய்க்காலில் யாரோ மர்ம நபர்கள் நேற்றிரவு ரசாயன கழிவை ஊற்றிவிட்டு சென்றனர். இதனால் தேவகி நகர், திருவள்ளுவர் நகர், சூரியகாந்தி நகர் என வாய்க்கால் நீர் செல்லும் பகுதியில் ரசாயன நெடி பரவி அங்குள்ள மக்களுக்கு மூச்சுத் திணறல், கண் எரிச்சல், வயிற்றுப்போக்கு, வாந்தி, மயக்கம் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டனர். சிறுவர் முதல் பெரியவர் வரை பாதிப்புக்குள்ளானவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் ரசாயன நெடியினை போக்க உடனடி நடவடிக்கை எடுக்கும்படியும் மர்ம நபர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணன் தலைமையிலான போலீசார் உடனடி நடவடிக்கை எடுப்பதாக கூறி தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தவுடன் மக்கள் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். தொண்டெல்லாம் எரியுது, அப்படியே வயிறு கபகபன்னு ஒரு மாதிரி பறக்குது, மயக்கமா வர மாதிரி இருக்குது. வருதுங்க, அது வந்து வீனஸ் தேட்டர்லேருந்து வருதான், காலில இருந்து 8 மணில வருது. யாருமே வந்து பாக்கல, யாருமே வந்து என்ன ஏதுன்னு கூட கேக்கல. அது யாரு எல்லாருக்கும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அதனால வந்து யாரு கேக்கலாங்க, இங்க வந்து இருக்கிறோம் நாங்க. யார் கலந்தாங்கன்னு தெரியல, அது வந்து கெமிக்கல் மாதிரி இருக்குது, குழந்தை வருது. அது என்னன்னே தெரியல. அது எங்க ஊரு பிள்ளைங்க எல்லாம் இதையடுத்து அங்கு வந்த தீயணைப்பு படையினர் நீரை பாய்ச்சி ரசாயன நெடி போக உடனடி நடவடிக்கையை மேற்கொண்டனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் காவல் உயர் அதிகாரிகள் இடமாற்ற உத்தரவு விரைவில் வருகிறது என்று SSP சந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக SSP சந்திரன் கூறுகையில், புதுவையில் சட்டம் ஒழுங்கு குறித்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி காவல் அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தி புதுவை அமைதி பூங்காவாக திகழும் வகையில் போலீசாரின் நடவடிக்கை இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். மேலும் சட்டம் ஒழுங்கு குறித்து பல்வேறு புகார்கள் வந்துள்ளதால் பொதுமக்களிடம் போலீசார் பற்றி தவறான கருத்து ஏற்படுகிறது. எனவே ரவுடிகளை ஒடுக்க கடுமையான நடவடிக்கை எடுங்கள் என்றும், பொதுமக்கள் அச்சமின்றி இருக்கும் வகையில் போலீசார் சிறப்பாக பணியாற்ற வேண்டும், கடுமையாக உழைத்தால் குற்றங்களை குறைக்க முடியும், எனவே சட்டம் ஒழுங்கை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வாருங்கள் என்று அறிவுறுத்தினார். இதனை பார்க்கும்போது காவல் உயர் அதிகாரிகள் இடமாற்ற உத்தரவு விரைவில் வெளிவரும் என்று அவர் கூறினார். புதுவை லிங்காரெட்டிப்பாளையத்தில் உள்ள சர்க்கரை ஆலையில் கரும்பு அறவை வரும் 14 தேதி முதல்வர் திரு ரங்கசாமி தலைமையில் துவங்குகிறது.
புதுவை லிங்காரெட்டிப்பாளையம் சர்க்கரை ஆலையில் கரும்பு அறவை துவங்கப்படாததால் கட்டிங் ஆர்டர் கிடைக்காமல் கரும்பின் எடை அளவும் பிழித்திறனும் பாதிக்கப்படுவதாக கரும்பு விவசாயிகள் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை சந்தித்து நடவடிக்கை எடுக்கும்படி வலியுறுத்தினர். இதையடுத்து சர்க்கரை ஆலை அதிகாரிகளை அழைத்த முதலமைச்சர் கரும்பு அறவையை துவக்க உத்தரவிட்டுள்ளதால் பாய்லருக்கு தீ மூட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து வரும் 14 முதல் கரும்பு அறவை முழுவீச்சில் துவங்குகிறது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொண்டு கரும்பு அறவையை துவக்கி வைக்கின்றனர். புதுவையில் சிறப்பு அதிரடி படை பிரிவுகள் SSP சந்திரன் தலைமையில் செயல்படும் என்று அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக SSP சந்திரன் கூறுகையில், புதுவையில் ரவுடிகளை ஒடுக்கவும் திருட்டு சம்பவங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை கைது செய்வதற்காகவும் சிறப்பு அதிரடிப்படை பிரிவு என்ற தனிப்பிரிவு உருவாக்கப்பட்டது. ஆரம்பத்தில் சிறப்பு அதிரடிப்படையினர் புதுவை முழுவதும் நடக்கும் குற்ற சம்பவங்கள் தொடர்பாக விசாரணை நடத்தி குற்றவாளிகளை கைது செய்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து வடக்கு பகுதி, தெற்கு பகுதி, கிராமப்பகுதி என 3 பிரிவுகளாக 3 சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கப்பட்டு அந்தந்த பகுதி SPக்கள் தலைமையில் செயல்பட்டு வந்த நிலையில் சட்டம் ஒழுங்கு SSPயான தன்னுடைய தலைமையில் செயல்பட உத்தரவிடப்பட்டுள்ளது என்றும், இந்த உத்தரவு அமலுக்கு வந்துள்ளதால் 3 சிறப்பு அதிரடிப்படை போலீசாரும் தினமும் காலையில் தன்னை சந்தித்துதான் தான் கொடுக்கும் பணிகளை கவனிக்க வேண்டும், மேலும் 3 சிறப்பு அதிரடி படையினரும் தனது கண்காணிப்பில் செயல்படுவார்கள் என்று அவர் கூறினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இந்திரா நகர் தொகுதி மாநாடு வழுதாவூர் சாலையில் உள்ள சுப்பையா மன்றத்தில் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தொகுதி மாநாடு புதுவை முழுவதும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திரா நகர் தொகுதி மாநாடு வழுதாவூர் சாலையில் உள்ள சுப்பையா மன்றத்தில் நடைபெற்றது. மாநாட்டில் முன்னாள் அமைச்சரும் தேசிய கவுன்சில் உறுப்பினருமான விஸ்வநாதன் கலந்து கொண்டு கொடியினை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு நாரா கலைநாதன் மாநாடு துவக்க உரையாற்றினார். மாநாட்டில் மாநில குழு உறுப்பினர் ஜெயபால், தொகுதி செயலாளர் கண்ணன், மாநில துணை செயலாளர்கள் ராமமூர்த்தி, அபிஷேகம் உள்பட கம்யூனிஸ்ட் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். புதுவை சுதந்திரம் நினைவாக அமைக்கப்பட்ட கீழூர் நினைவு மண்டபம் புதர்மண்டி சீரழிந்து கிடப்பதால் சீரமைக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவையின் எல்லைப் பகுதியான கீழூரில் சுதந்திர போராட்டத்தின் போது அரசாங்கத்தின் நெருக்கடியிலிருந்து தப்பித்து தமிழகத்தில் தஞ்சமடைந்த போராட்ட வீரர்கள் புதுவையை இந்தியாவுடன் இணைக்க நடத்திய வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள வேண்டும் என வாக்கெடுப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. பின்னர் 1954 நவம்பர் 1 புதுவைக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்ட பின் அதன் நினைவாக கீழூரில் நினைவு மண்டபம், நினைவு தூண் அமைக்கப்பட்டது. புதுவை வரலாற்றை தெரிவிக்கும் விதமாக அமைக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க நினைவு மண்டபம் தற்போது கேட்பாரற்று புதர்மண்டி கிடப்பதோடு பாம்புகள் வசிக்கும் இடமாக மாறியுள்ளது. மேலும் இதன் முக்கியத்துவம் தெரியாமல் சிலர் நினைவு தூணில் சினிமா போஸ்டர்களை ஒட்டியுள்ளனர் மற்றும் இந்த இடம் குடிகாரர்கள், சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருகிறது. எனவே ஆண்டுதோறும் சுதந்திர தினத்தை கொண்டாடும் அரசு புதுவை மாணவர்கள், இளைஞர்கள் வரலாற்றை தெரிந்து கொள்ளும் வகையில் நினைவு மண்டபத்தை சீரமைக்க வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாகவும் வேண்டுகோளாகவும் உள்ளது. மங்களம் தொகுதி கீழூரில் ஸ்மார்ட் கார்டுக்கு பதிவு செய்யும் முகாம் துவங்கப்பட்டுள்ளது. அப்பகுதி மக்கள் ஆர்வத்துடன் பதிவு செய்து வருகின்றனர். புதுவையில் ஸ்மார்ட் கார்டு எடுக்கும் பணி கடந்த பிப்ரவரி மாதம் துவங்கியது. புதுவையில் உள்ள 23 தொகுதியில் முகாம் அமைக்கப்பட்டு உருளையன்பேட்டை, கதிர்காமம், லாசுப்பேட்டை, ராஜ்பவன் ஆகிய தொகுதியில் முகாம் நிறைவு பெற்ற நிலையில் கிராமப்புறங்களில் அதிக மக்கள் இருப்பதால் நிறைவு பெற்ற முகாம்கள் கிராமப்புறங்களுக்கு 2 முகாமாக செயல்பட திட்டமிடப்பட்டு நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியான கீழூரில் ஸ்மார்ட் கார்டு பதிவு முகாம் நடைபெற்று வருகிறது. இம்முகாமில் 300 மேற்பட்ட விடுபட்ட கிராம மக்கள் ஆர்வமுடன் வந்திருந்து நீண்ட நேரம் காத்திருந்து தங்களது பெயர்களை பதிவு செய்து கொண்டும் புகைப்படம் எடுத்துக்கொண்டும் சென்றனர். குடிமைப் பொருள் வழங்கல் துறை இயக்குநர் பிரியதர்ஷினி உத்தரவின் பேரில் துறையின் அதிகாரிகள் வெகு சிறப்பாக முகாம்களை அமைத்து பணிகளை கவனித்து வருகின்றனர். புதுவை வில்லியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் முருகன் ஆலயத்தில் ஐயப்ப சுவாமிக்கு நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை வில்லியனூர் மேற்கு சுந்தரமூர்த்தி விநாயகபுரத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முருகன் ஆலயத்தில் வீற்றிருக்கும் ஐயப்ப சுவாமிக்கு 11 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஐயப்பனுக்கு சிறப்பு பூஜைகள், அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை செய்யப்பட்டு பின்னர் திருவிளக்கு பூஜையும் மகா தீபாராதனையும் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ பாலசாஸ்தா ஐயப்ப குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்.
புதுவை இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தில் நீரிழிவு நோயாளிகளின் பராமரிப்பில் செவிலியர்களின் பங்கு என்ற தலைப்பில் பொன்விழா கருத்தரங்கு நடைபெற்றது. புதுவை இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தில் செவிலியர்களுக்கான 50வது தொடர் மருத்துவ கல்வி பொன்விழா கருத்தரங்கு நீரிழிவு நோயாளிகளின் பராமரிப்பில் செவிலியர்களின் பங்கு என்ற தலைப்பில் நடைபெற்றது. விழாவில் பயிற்சி இயக்குநர் டாக்டர் ரங்கநாத் தலைமையில் செவிலியர் கண்காணிப்பாளர் தேவகி வரவேற்று பேசினார். பொன்விழா என்பதால் கடந்த 49 கருத்தரங்கில் பங்கேற்ற டாக்டர்கள், கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் கோவிந்தராஜ் நீரிழிவு நோய் பற்றியும் மேற்கொள்ள வேண்டிய சிகிச்சை, உணவு பழக்கங்கள் மற்றும் நீரிழிவு நோயாளிகளின் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய முறைகள் பற்றியும் விளக்கம் அளித்தார். நிறைவில் செவிலியர் கண்காணிப்பாளர் வாசுகி நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் செவிலிய கண்காணிப்பாளர்கள், தலைமை செவிலியர்கள், செவிலியர்கள் மற்றும் செவிலிய மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை நோணாங்குப்பம் சங்கராபரணி ஆற்றில் குவிந்த குப்பைகள் அகற்றப்பட்டு படகு சவாரி மீண்டும் துவங்கியுள்ளது. புதுவையில் கடந்த மாதம் பெய்த கனமழையால் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கெடுத்து வெள்ளம் காரணமாக நோணாங்குப்பம் ஆற்றில் அடித்து வரப்பட்ட ஆகாய தாமரை, வேளம்பாசி, அசோலா உள்ளிட்ட நீர்வாழ் தாவரம் சுண்ணாம்பாற்றில் மலைபோல் குவிந்து படகை இயக்க முடியாமல் படகு சவாரி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்தது. இந்த செய்தியை எமது AJK டிவியும் ஒளிபரப்பியது. இந்நிலையில் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் படகு குழாமை பார்வையிட்டு ஆய்வு நடத்தி படகு நிறுத்தும் இடங்களில் சேர்ந்துள்ள நீர்வாழ் தாவரங்களை அப்புறப்படுத்த உத்தரவிட்டதை அடுத்து குவியலாக இருந்த குப்பைகள் அகற்றப்பட்டது. இதனால் கடந்த 4 தினங்களாக இயக்கப்படாமல் இருந்த படகு சவாரி மீண்டும் துவங்கியது. படகு சவாரி துவக்கப்பட்டதை அடுத்து சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.